நக்கீரா கண்களை நன்றாக உற்றுப்பார் அப்படின்னு திருவிளையாடல் படத்தில் சொன்ன மாதிரி, நேற்று இந்த பாட்ஷா படத்தினுடைய பாட்டு பற்றி பேசுறதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆஃபீஸ்களையும் கூட போலீஸ்லாம் நின்றுச்சு இன்னைக்கு காலையில். ஆமாம், அவ்வளோ அப்படி ஒரு பிரச்சனைகள். போலீஸ் இல்லை, பஸ் அவங்க ஆட்டோ டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர் ஒரே காஸ்டியூமாக இருந்துச்சா, காக்கி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஈவன் ஒரு ஆட்டோ டிரைவர் கூட கமெண்ட்டில் போட்டிருந்தாரு இந்த மாதிரி, அங்கங்கே பசி எடுத்தால் பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம் அப்படிங்கிற அவர் சொல்கிறது வந்து, மாணிக் பாட்ஷா சொல்கிறது, அவர் பெண்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சொல்லலை, ஆட்டோ டிரைவர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு தகவலை நான் தெரிந்து கொண்டேன். உண்மையிலேயே வந்து தவறான செய்தியை சொன்னதுக்காக வருந்துகிறேன். ஆனால் அதில் அடுத்த வரியே என்னென்னா, பிரசவத்துக்கு இலவசமாக வரேம்மாங்கிற வரைக்கும் ஓகே, பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தரேம்மா அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் தான் நினைக்கிறேன் இல்லையா. வந்து இது வரைக்கும் உடைச்சது பத்தாது, இப்போ இதுக்கு நாளைக்கு வந்து எல்லாரும் விளக்கம் சொல்லணும். ஓகே, அதான சோக்குள்ளேயே போயிடலாம். இது சொல்கிறத சொல்லிட்டோம். நான் உங்கள் கார்த்திக் வித் கேமரா பர்சன் விஷால் சிவகுமார். தமிழகத்தில் எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கிறாரு, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உதவியாளர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஆப்வியஸாக இருந்திருக்கு தான் போகிறாங்க. ஆனாலும் சண்முகநாதன் அப்படிங்கிற பெயர் எல்லோருக்குமே மிகவும் பரிச்சயமானது. கலைஞர் கருணாநிதி அப்படின்னால கூடவே வரக்கூடிய இன்னொரு பெயர் வந்து சண்முகநாதன் அப்படிங்கிறது. கருணாநிதி அப்படிங்கிறவர் வந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சண்முகநாதன் எப்பவே கூடவே இருப்பார் உதவியாளராக. அவர் நேற்று மரணம் அடைந்திருக்கிறார். சண்முகநாதன் குறித்து நிறைய கட்டுரைகள் ஏற்கனவே எல்லா புத்தகங்களையும் வந்திருக்கும். ஆனந்த விகடனில் கூட அது தொடர்பாக கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறோம். கலைஞரின் பேனா என சொல்லப்படுபவர் சண்முகநாதன். சண்முகநாதன் பற்றி சில வார்த்தைகள் நிறைய வந்து உண்மையிலே வந்து கலைஞருடைய நிழல் மாதிரியே இருந்தவர் சண்முகநாதன் அப்படின்னு சொல்லலாம். தன்னை முன்னிறுத்தாமல் எப்பொழுதுமே கலைஞருக்கு பின்னாடியே இருந்த ஒருத்தர் வந்து. இன்னொரு ஆச்சரியமான செய்தினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து அவர் வந்து உளவுத்துறை அதிகாரி சண்முகநாதன். அடிப்படையில் திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதியில் உட்பட திமுக தலைவர்கள் பேசக்கூடிய கூட்டங்களுக்கு போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு குறிப்புகள் எழுதி மேலே அனுப்புறது அப்படிங்கிறது அவருடைய வேலை. அப்போ வந்து அதுக்கப்புறமே வந்து திமுக அண்ணா ஆட்சிக்கு வர்றப்ப கலைஞர் வந்து அமைச்சராகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராகிறப்ப தான் யார் எனக்கு உதவியாளர் வேணுங்கிறப்ப இந்த சண்முகநாதன் அவர் தேர்ந்தெடுத்து தனக்கு வச்சுக்கிறார். ஏன்னா வந்து நான் இப்போ பேசுனதெல்லாம் கரெக்டாக வந்து குறிப்பெடுத்துட்டு மேலிடத்துக்கு அனுப்பிச்சார், கேஸ் கூட போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் வந்து. ஆனால் வந்து கரெக்டாக வந்து நான் பேசுனதெல்லாம் வந்து அனுப்பிச்சார் அப்படிங்கிறனால வந்து இவர் வந்து ஒரு தகுதியான நபர், அதுக்கு எனக்கான ஒரு உதவி செயலாளராக, என்னுடைய தனிச்செயலாளராக ஒரு பொருத்தமான நபர் அப்படின்னு சொல்லி தான் சண்முகநாதன் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சராகி ஆட்சியை இழந்தார். 13 ஆண்டுகள் வந்து ஆட்சியிலேயே கருணாநிதி முதலமைச்சராக இல்லை. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தார், அப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்துருச்சு. வந்து 1967 தான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சண்முகநாதன் ஆகிறாரு. கடைசியில் அவர் 2018 கருணாநிதி இறக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் அவருடையே வந்து இருந்தார். வந்து கலைஞர் கருணாநிதி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காலையிலேயே அதிகாலையிலேயே விரைவிலேயே எழுந்து படித்து விடுவார், செய்திகளெல்லாம் படித்து விடுவார். சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுறதுலேருந்து ஆரம்பித்து உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுறது எல்லாமே வந்து அவர் பண்ணிடுவாருங்கிறப்ப வந்து அவர் எப்போ எந்திரிப்பாரோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக எழுந்தவர் சண்முகநாதன். அந்த பேப்பர் கட்டிங்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு திமுக பற்றி இப்படியான செய்திகள் வந்திருக்கிறது, திமுக அமைச்சர்கள் பற்றி இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கிறது, கருணாநிதி பற்றி இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்குது அப்படின்னு கொடுக்கக்கூடியவராக சண்முகநாதன் இருந்தார். ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இப்போ ஒரு மயிலாடுதுறைக்கு போகிறாருன்னா மயிலாடுதுறையில் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடியவராகவும் சண்முகநாதன் இருந்தார். அவருக்கான ஒரு வலதுகரமாகவே தொடர்ச்சியாகவே இருந்தவர் வந்து துறைமுருகனாக இருக்கட்டும், அல்லது ஆற்காடு வீராசாமியாக இருக்கட்டும், எல்லா சீனியர் தலைவர்களோடும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். கலைஞர் இறந்ததுக்கு பிறகு கூட தொடர்ச்சியாக கோபாலபுரம் வந்துட்டு போயிட்டு இருந்தார் சண்முகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட கேட்டாங்க வந்து, நீங்கள் கலைஞர் இறந்ததுக்கு பிறகு ஏன் நீங்கள் கோபாலபுரம் வர்றீங்க அப்படிங்கிறப்ப, இந்த பிறவிங்கிறது கலைஞருக்காகத்தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதன் சொன்னதாக ஒரு சமூக வலைத்தளத்தில் நான் படித்தேன். அது மாதிரி கடைசி வரைக்கும் வந்து ஒரு நிழலாகவே இருந்து வாழ்ந்தவர் மறைந்து விட்டார். அப்போ இன்னொன்று என்னென்னா வந்து, அவர் மறைந்து விட்டாருங்கிறது அவரோட சேர்ந்து பல அனுபவங்கள் வந்து மறைஞ்சிருக்கும். எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ வந்து டெல்லியிலேருந்து மேலிட தலைவர்கள் பேசியிருப்பாங்க, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், கட்சியை பற்றி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், ஒரு தலைவர் எமர்ஜி ஆகியிருப்பார், ஒரு தலைவர் வந்து வீழ்ந்திருப்பார். மிசா எமர்ஜென்சி காலகட்டத்திலேருந்து ஈழத்தமிழர் பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து உள்வாங்கியிருப்பார், பக்கத்துலேருந்து கேட்டிருப்பாருங்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். சண்முகநாதன் இறந்து விட்டார். சண்முகநாதனுடைய குடும்பத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவரை நேசிப்பவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஜெயில் பெயில் ரிப்பீட் அப்படிங்கிறது தான் சாட்டை துறைமுருகனோட ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்துட்டு வர சூழலில்,
அதில் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் தி டேலா, இனிமேல் பெயில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி புகழேந்தி அவருக்கு பெயில் கொடுக்கல சாட்டை துரைமுருகனுக்கு. அவர் குறிப்பிட்ட வாசகமே வந்து சாட்டை துரைமுருகன் பேசிய வார்த்தைகளை எனக்கு பேசவே கூச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே அந்த பெயில் கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த ஃபாக்ஸ்வான் அந்த நிறுவனம் அந்த பிரச்சனைகளில் வந்து வளர்மதி அப்படிங்கிறவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அப்போது முதல் முறை நடக்கும் தவறுக்கும் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வெளியே வந்துட்டு திரும்பி அதே தவறு பண்ணால் பெயில் கூட கிடைக்காது அப்படிங்கிறதுக்குமான எடுத்துக்காட்டு அதில் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 6 மாத கால இடைவெளியில் 3வது முறையாக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே இந்த ஒரு போல்டு இந்த ஒரு திராணி வந்து சுப்பிரமணிய சாமியாவோ இல்லை ஹச்சராஜாவை கைது செய்ய வக்கு இருக்கா திமுகவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஹச்சராஜா சுப்பிரமணிய சாமியை ஏன் இப்போது கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹச்சராஜா நிறைய பேசியிருக்கார், ஹச்சராஜாக்கு எதிராக யாரெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. சீமான் கேள்விகளில் எதெல்லாம் நியாயம்னு தோணுது உங்களுக்கு? இல்லை, இது அடிப்படையான சில கேள்விகள் தான் எடுத்துக்கணும். வந்து என்னென்னா வந்து சுப்பிரமணிய சாமியை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு தர்க்கம் ஒரு லாஜிக் என்னென்னா வந்து மாரிதாஸை கைது பண்ணப்போ அந்த நீதிபதியை கேட்டது என்னென்னா வந்து மாரிதாஸ் வந்து இந்த மாதிரி பிபின் ராவத்துடைய மரணத்தில் வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் ட்வீட் வந்து அளிக்கப்பட்டு விட்டுருச்சு. அப்போயே என்ன நீதிபதி கேட்டார்னு சொன்னால், இதே விஷயத்தை தானே சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, இது ஒரு வெளிநாட்டு செய்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தீங்களா வழக்கு பதிவு பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு வகையில் லாஜிக்கான க்வெஸ்சன் தான். இன்னொன்று தொடர்ச்சியாகவே வந்து சீமான் வந்து கேள்வி எழுப்பக்கூடிய விஷயங்கள் சீமானாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வந்து நீங்கள் மாரிதாசை கைது பண்ணுறீங்க அல்லது கிஷோர் கே சாமியை கைது பண்ணுறீங்க, ஆனால் போன ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இன்னுங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா மேலேயோ எஸ் சி சேவர் மேலேயோ அல்லது சுப்பிரமணிய சாமி மேலேயோ இவங்கள மாதிரியான மேலிட தலைவர்கள் மேலே நீங்கள் கை வைக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து எஸ் வி சேகராக இருக்கட்டும் அல்லது ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு மேலே வந்து அவ்வளோ புகார்கள் வந்து கொடுக்கப்பட்டது, வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுச்சு, ஆனால் அதுக்கான மேல் நடவடிக்கையே இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்தது, இப்போ சமீபத்தில் ஹெச் ராஜாவுக்கான வழக்கு வந்தது, அவர் நீதிமன்றத்தை பற்றி இழிவாக பேசுகிறார் அப்படிங்கிறது. ஆனால் அதை தாண்டி அவர் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். இவர் ஜவஹர்லால் பற்றி கூட ஒரு விஷயத்தை அவர் பேசினார், அது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜவஹர்லால் கொடுத்த புகார் மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் அல்லது நேர்காணலாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே ஹெச் ராஜா பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். எஸ் வி சேகர் மாதிரி கிளப் ஹவுஸ்லேயே அடங்கி போயிட்டார். ஆனாலும் இங்கே எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஏன் வந்து அந்த மேல்மட்ட தலைவர்கள் மீது எடுப்பதில்லை? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறதா, அல்லது திமுக வந்து பாஜகவுக்கு வந்து பயப்படுதா, இந்த மாதிரியான மேலிட தலைவர்களை கை வச்சு அதாவது நடந்துடும் அப்படின்னு பயப்படுதா அப்படிங்கிறது தான் சீமானுடைய அடிப்படையான கேள்வி. இதில் என்னென்னா வந்து அந்த குருநாதா கான்செப்ட் தான், போடு ஹச்சராஜாவும் ஒரு லாக்கை போட்டு விடு, நம்ம தம்பி தான் ஜெயிலுக்கு போயிருக்கார் இவரையும் ஜெயித்து அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் காரணமா இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு ஆதங்கத்தின் காரணமாக இப்படி கேட்குறாரா என்னென்னு தெரில வந்து. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து திமுக அரசு உண்மையிலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்குறோம். ஏன்னா இந்த கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதில் இருக்கிற லாஜிக்கெல்லாம் ஓகே. என்னன்னா சாட்டை துரைமுருகன் நீங்கள் கைது பண்ணுறீங்க அவர் பேசுவ தவறு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணணும் தானே அப்படிங்கிறது லாஜிக்கலான கேள்வி. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு வீடியோலேயே வந்து சாட்டை துரைமுருகன் வந்து இவங்க அப்பா அம்மாவெல்லாம் பேசினா நீ வேணா எங்கள் அப்பா அம்மாவை கேவலமாக திட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஆனால் எந்த லாஜிக்குமே இல்லையே. இது அது வந்து அவரோட லாஜிக், அவர் அந்த கட்சிக்கான ஒரு லாஜிக் வந்து நீ வந்து எங்கள் ஃபேமிலி பற்றி கேவலமாக பேசுறியா, நான் உங்கள் ஃபேமிலி பற்றி கேவலமாக பேசிக்குவேன், வேணா ரெண்டு பேரும் கேவலமாக பேசிக்கும் இதுக்கே சட்ட நடவடிக்கைலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் அரசியல் சட்டத்துக்கு அப்படி கிடையாது, இது வந்து சின்ன பிள்ளைய சண்டையில் தான் அப்படி பண்ண முடியும். நீ வந்து எங்கள் வீட்டை திட்டேன் நான் உங்கள் வீட்டை திட்டேன், நீ என் மேலே கல்லை ஊட்டி எறிகிறேன் நானும் உன் மேலே கல்லை ஊட்டி எறிகிறேன் அப்படிங்கிறலாம் இந்த சிறுபிள்ளை விளையாட்டுன்னு தான் சொல்ல முடியும். சட்டத்தில் வந்து அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம், அது நீங்கள் ஒருவரை பற்றி அவதூறாக பேசுகிறீர்கள் அல்லது அவர் மீது வன்முறையை ஏவும்படி பேசுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். இப்போ நான் வந்து இப்போ கார்த்தி வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன்னா அது வந்து வன்முறையை தூண்டுறேன்னு சொல்லி தான் கைது பண்ண முடியுமே. வேறு நீங்கள் வந்து இவர் சிவகுமார் வந்து கொலை பண்ண போகணும்னு நீங்கள் பேசலாமே, இவரை ஜாமீன் விடுங்க அவரையும் ஜாமீன் விடுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டுக்கட்டுமே அப்படின்லாம் எந்த நீதிபதியும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து என்னென்னா வந்து அவர் அதிபரான பிறகு இந்த மாதிரி சட்டத்தை மாற்றலாம், இவர் கெட்ட வாரத்தை திட்டினா அவரும் கெட்ட வாரத்தில் திட்டட்டும், பட் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு வந்து. பட் அண்ணன் அதிபராகிற வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய
ஒரு துயரமான நிலைமை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், அதிபர் ஆனால் வந்து நான் ஒரு பெரிய மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் உலக வங்கிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அநேகமாக அதாவது அவங்க கட்சியோட அந்த கொடிக்கலையில மஞ்சள் அந்த நோட்டீஸ் கொடுப்பாரு, அந்த நோட்டீஸ் கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்போ எல்லா பேங்க்குமே ஷாக் ஆயிரும். தமிழ்நாட்டு கடன்லாம் யார் வாங்கினாங்களோ அவனை கட்ட சொல்லு, நான் ஏன் கட்டணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தமிழக முதல்வராக சீமான் ஆகிறப்ப அவருக்குன்னு ஒரு வரைமுறை சட்டத்திட்டங்கள் எல்லாமே உருவாக்குவாரு. கச்சத்தீவை ஈஸியாக அவரால் வாங்க முடியும். சட்டசபை நம்மளுக்கு எப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். நீ வந்து எங்க வீட்டை பத்தி கேவலாம் பேசு, நான் உங்க வீட்டு நடக்காது. 234 பேருமே தம்பிகள் தான் அப்படிங்கிறப்போ திமுக அதிமுக மதிமுக யாருமே இருக்க மாட்டாங்க. போர் அடிக்கும்ல, அப்ப ஒரு விளையாட்டுக்காக அப்படி திட்டி திட்டி பேசுவாங்க நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே திட்டிக்குவாங்க. சீமான் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வந்து வெகு விரைவில் நடக்குமோ நடக்காதோ அதுக்கான ஒரு ஒத்திகை அப்படிங்கிறது தான் மத்திய அரசு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த மசோதாவுக்குமே விவாதம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி எங்ககிட்ட ஆள் பலம் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் நாங்கள் பேச விரும்பலை. நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் மசோதாவை பாஸ் பண்ணுவோம், நாங்கள் சொன்னால் வந்து சைன் போட்டுருவாரு, சைன் போட்டோம்னா அது சட்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக இன்னொரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தேர்தல் சீர்திருத்த மசோதா. இதில் என்னெல்லாம் ஆப் இருக்கு, இல்லை எல்லாமே நன்மை தானா? இல்லை, அது என்னென்னா வந்து ஏற்கனவே வந்து இப்படி தான் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையுமே எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைவேற்றினதில் ஒன்று வந்து திருப்பி வர வழியெல்லாம் வாபஸ் வாங்க மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த கணக்கை சரி கட்டணுங்கிறதுக்காக இன்னொரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அடிப்படையில் அதில் வந்து தேர்தல் சீர்திருத்த மசோதாவில் அவங்க அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வாக்காளர் பட்டியலில் வந்து ஆதார் எண்ணையும் சேர்ப்பது, இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து வேறு வேறு தொகுதியில் போய் ஓட்டு போட முடியாது, அதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் பாலின சமத்துவத்தை தரோம். அதாவது வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து வெளியூர் போயிட்டார், அதில் வந்து அங்கே வந்து எல்லையில் வந்து எல்லைப்புறத்தில் இருக்காருன்னா அவருடைய மனைவி அவருக்கு பதிலாக ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது இப்போ உள்ள நடைமுறை. அது மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஒரு வேலையில் இருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு பதிலாக அவருடைய கணவர் ஓட்டு போடலாம். அதனால் வந்து பெண்ணுக்குள்ள உரிமையை ஆணுக்கும் தர்றோம், அதாவது ஆணுக்குள்ள உரிமையை பெண்ணுக்கும் தர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் வந்து நினச்சா யா எதை வேணாலும் வாக்குச்சாவடியாக பயன்படுத்த முடியும், ஒரு ஸ்கூலோ காலேஜோ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மேலோட்டமாக சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆதார் அப்படிங்கிற விஷயமே தொடர்ச்சியாகவே கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஆதாருங்கிறது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், அது வந்து தனிநபரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட, ஆதாருங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு மக்களை கண்காணிப்பதற்கு தான் பயன்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில் கூட பாண்டிச்சேரியில் வந்து ஆதார் தகவல்களை எடுத்து தான் வந்து பிஜேபி வந்து ஓட்டு கேன்வாசிங்கே பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்திலே போய் அது ஒரு பெரிய சர்ச்சையானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் ஆதார் தகவலுங்கிறது அவ்வளோ ரகசியமாக பாதுகாக்கப்படுற மாதிரி தெரியல. யார் வேணாலும் அந்த ஆதாரை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறப்ப வந்து இந்த இதுங்கிறதும் எந்த அளவுக்கு இருக்கும். இன்னொன்று, நீங்கள் பேங்க் நம்பர் வச்சுருக்கீங்களா, ஆதாரோட லிங்க் பண்ணுங்கள். ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா, ஆதாரோட லிங்க் பண்ணுங்கள். அதை வச்சுருக்கீங்களா, இதை ஆதாரோட லிங்க் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 120 விஷயத்தை நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணியிருப்போம். அதனால் என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஒழுங்காக கிடச்சிக்கிட்டு இந்த மானியமும் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் மானியம் 60 ரூபாயினுமே கிடச்சிது, 28 ரூபாயோ 30 ரூபாயோ 12 ரூபாயோ 18 ரூபாயோ வருதோ வரலையோ தெரில. அதனால் எல்லாத்துலேயும் ஆதாரம் இணைக்கிறது இணைக்கிறதுனால என்ன நடக்குதுங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்து என்னென்னா வந்து இந்த மசோதா இப்போ தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ரெண்டு அவைகளுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப அது முழுசாக அந்த டிராஃப்டை உட்காந்து படித்தா தான் என்னென்ன ஆப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு மசோதா கொண்டு வருதுன்னு சொன்னாலே வந்து விவசாயிகளே வந்து நம்பலை, நீ இவங்க வந்து வாபஸ் வாங்கினுன்னு சொன்னாலுமே வந்து. இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் சீர்திருத்தம் தேவையான உண்மையிலேயே தேவை. ஆனால் இந்த இவங்க சொல்லக்கூடிய சீர்திருத்தம் இல்லை, நிறைய விஷயங்களில் வந்து தேர்தல் சீர்திருத்தம் தேவையாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டே உள்ளலை, ஆனால் இந்தியாவுக்கு பிரதமர் வந்து மோடியாகத்தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த நடைமுறையை மாற்றணும். அதாவது பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து போன முறை வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கான ஓட்டு பெர்சன்டேஜ் வித்தியாசம் பார்த்தோம்னா 1.1%. ஆனால் வந்து ஏடிஎம்கே ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன கட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விடுதலை சீர்திருத்தங்கள் ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால், அந்த கட்சி எவ்வளோ ஓட் பெர்சன்டேஜ் வாங்குதோ அதை கொண்டு அவர்களுக்கு வந்து உறுப்பினர்கள் வந்து கொண்டு வரணும். மற்றபடி வந்து ஒரு ஒரு தொகுதியில் வந்து 100 ஓட்டு வாங்கினவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, 99 ஓட்டு வாங்கினவர் தோத்துட்டாருங்கிற நடைமுறை மட்டுமே தொடர்ச்சியாக இருந்திருக்கக்கூடாது. ஓட்டு அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும். அப்படி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணின்னு சொல்லிட்டு பெரிய கட்சிகள் பின்னால் வந்து தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களுமே கூட கொஞ்சம் தனி ஒரு தன்மானத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை உண்மையிலேயே வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு
அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இப்போ இங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் 50% வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது வந்துருச்சு. ஆனால் இன்னுமே வந்து நாடாளுமன்றத்தில் அந்த 33% இடஒதுக்கீடுங்கிறது நிலுவையிலே இருக்குது, அது வரவே கிடையாது. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் வந்து இங்கே பண்ண வேண்டியிருக்கு, அடிப்படையிலே நிறைய சீர்திருத்தங்களை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறப்ப சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் ஆதாரோட லிங்க் பண்ணு, எல்லாத்தையும் ஆதாரோட லிங்க் பண்ணு, அதுவே பெரிய சீர்திருத்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து இதை பற்றி ஒரு பெரிய நாடு முழுக்க ஒரு நேஷனல் டிபேட் நடக்கணும், நடந்தால் தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது, அது ரெண்டையும் லிங்க் பண்ணுறது. நார்த் இந்தியா இல்லை தமிழ்நாட்டை தாண்டி மிச்ச மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பேர் அவங்களுக்கான பின்னொட்டு அப்படிங்கிறது அந்த ஜாதி பேராவோ இல்லை இதுவாக தான் இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் வந்து நம்மளோட பேன் கார்டையும் இபிஎஃப் ஃப்ரெண்டு அதை இணைக்கிறதுக்கே சிக்கலாயிரும். ஏன்னா நார்த்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், எப்படி மேட்ச் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கே ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஷியல் போட்டு வச்சுருப்போம், அதில் வந்து பேன் கார்டில் வந்து அப்பா பேர் ஃபுல் நேம் இருக்கும், அது ரெண்டை இணைக்கிறக்குள்ளேயே நமக்கு தாவு தீந்துரும் அப்படிங்கிறப்போ இதில் எத்தனை சிக்கல்கள். இன்னொன்று, ஓட்டிங் கார்டில் நமக்கு பேர் ஒரு மாதிரி இருக்கும், கார்த்திகேயன், அதுக்கப்புறம் இன்ஷியல் போட்டிருப்போம். பேன் கார்டில் வந்து கார்த்திகேயனுக்கு அப்புறம் அப்பா பேர் ஃபுல்லாகவே இருக்கும், அதை ரெண்டை இணைக்கணும், இது ரெண்டை இணைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன சென்னை நடக்கும், ஐயா எனக்கு வாழவே பிடிக்கல, பரவாயில்ல ஆதார் இணைங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. இணைங்க இணைங்க, முடிஞ்ச வரைக்கும் இணைங்க, அப்படியே இந்த நதி நீர் மிச்சம் எல்லாத்தையுமே இணைச்சிட்டிங்க அப்படின்னா ஜெகஜி எதெல்லாம் இணைக்கணுமோ அதெல்லாம் இணைக்கிறது இல்லை, சும்மா கிடக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி இணைச்சி வைக்கிறது. இணைய அதாவது ஒற்றுமையாக இருக்கிறவங்க பிரிக்கிறது, ஒன்றும் இல்லாதெல்லாம் இணைக்கிறது, இதுதானே நம்முடைய தாரக மந்திரம். மீண்டும் ஒரு தொற்று மீண்டும் வேகமாக பரவி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒமைக்கிறான் நம்ம நினச்சதை விட கொஞ்சம் வேகமாக தான் பரவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் 73% புதிய தொற்றாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒமைக்கிறான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. இன்னொரு பக்கம் ஹூ உலக சுகாதார அமைப்போட தலைவரான டெட்ராஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே 2 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லாரும் போய் சுற்றி பார்க்கலாம்னு ஆசை இருக்க தான் செய்யும், ஆனால் ஒரு ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணலாமா இல்லை லைஃபை கேன்சல் பண்ணலாமானா ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பைடன் அவர் வந்து நாளைக்கு அமெரிக்கா எல்லாத்து முன்னாடியும் பேச போகிறார், இந்த தொடர்ச்சியை என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி போரிஸ் ஜான்சனும் பேச போகிறாரு, நிறைய தகவல் வந்துட்டு. ஆனால் எந்த நாடுமே வந்து ஒட்டுமொத்தமான லாக்டவுனுக்கு மறுபடியும் தயாராக இல்லை, ஏன்னா பொருளாதாரம் அவ்வளோ பின்னோக்கி போயிருச்சு அப்படிங்கிறனால அது ரிலேட்டடாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு கெட்ட செய்தியாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராஜென்கா மாடர்னா ஆஸ்ட்ராஜென்கான நம்ம போட்டுட்டு இருந்த கோவிஷீல்டு ஆகட்டும், கோவேக்சின் ஆகட்டும், இல்லை ஸ்புட்னிக் ஆகட்டும், இந்த ஒமைக்ரானுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அதனால ஈஸியாக பரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பகட்ட ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. மருத்துவர்களுமே வந்து இன்னொரு பூஸ்டர் டோஸ் போடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னா இன்னொரு பூஸ்டர் டோஸ் போட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. எல்லா நாடுகளுமே தடுப்பூசிகளுக்கு தகுதியுள்ள நபர்கள் பட்டியலில் இருக்கிற 70% மக்களுக்கு 2 டோஸ் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு டெட்ராஸ் உறுதியாக நம்புறார், அதாவது உலக சுகாதார மையம். இன்னொரு பக்கம் பூஸ்டர் டோஸின் தேவை அதிகமாயிட்டே இருக்க அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாத்தையும் பூஸ்டர் டோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா எப்போ இந்த பூஸ்டர் டோஸ் பற்றி பேச போகிறாங்க, ஏன்னா இப்போ வரைக்கும் பூஸ்டர் டோஸ் பற்றி இந்தியா பேசவே இல்லை, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒமிக்ரானால் மிகப்பெரிய ஒரு மரணம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கனா கிடையாது, வைரஸ் அதிகமாக பரவுது, ஆனால் மரணம் வரைக்கும் போகிறதில்ல. வேக்சின் போட்டவங்க எல்லாத்துக்கும் ஃபீவர் வருது, அது அதிலிருந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க, சேஃப் ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்தியாவிலேயுமே இப்போ வரைக்கும் 200 தொற்றாளர்கள் வந்து ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எதுவுமே நடக்கலை. அப்படிங்கிறப்போ எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக உங்களால் ஒரு வேக்சின் போட முடியுது, 2 டோஸ் போட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் சேஃப் தான் அப்படிங்கிறப்போ அந்த 2 டோஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிங்க. பாரத பிரதமர் என்னைக்கு பூஸ்டர் டோஸ் பற்றிலாம் பேசுகிறாருன்னு தெரியல, ஸோ பேசுகிறாரு அப்படின்னா பூஸ்டர் டோஸுக்கு ரெடியாக ஆரம்பிக்கணும், அதுக்கு நீங்கள் 2 டோஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிறனால சீக்கிரமாக 2 டோஸ் போட்டு முடிக்க பாருங்கள் அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. டாப்பிக்கே நம்ம ரொம்ப நேரம் பேசுறது தப்புங்கிறனால நம்ம ஷோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம், ஏன்னா ராஜேந்திர பாலாஜியும் காணோம். இன்னொரு பக்கம் எல்லா ஸ்கூல்களையுமே வந்து இப்போ தேத்திக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட செங்கல் ராஜேந்திர பாலாஜி ஒரு மார்வேஸ்தலாளர் அப்படியா, அதனால வந்து உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு மீன்கார அம்மா இருக்குது இல்லை வந்து ஒரு வித்தியாசமான சாமியாக இருக்காருன்னா அவர் ராஜேந்திர பாலாஜியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டக்குனு குடுகுடுன்னு ஓடி போய் ஆவினில் ஒரு பால்கோவா பாக்கெட் வாங்கிட்டு வந்து இப்படி காட்டினீங்க அப்படின்னா டக்குனு கையெடுத்து சாப்பிடுவார், அவர் தான் ராஜேந்திர பாலாஜின்னு அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி என்னமோ ஒரு பிட் பாக்கெட் கொள்ளக்காரர் மாதிரி பதுங்கு குழியில் இப்போ பதுங்கி இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறனால ஒரு வெகு விரைவில் சோல்டர்ஸ்லாம் தூக்கி வச்சு சேகுவாரோ கூட இப்படி எங்கள் தலைமறைவாக இருந்தார். சரி ஓகே, தேதி சொல்லும் செய்தி போயிடலாம். ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள் நினைவு நாள் இல்லை ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்குறப்போ கணித மேதை சீனிவாச ராமானுஜம் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பார்த்தீங்கன்னா பயோபிக் படமாலாம் வந்திருக்கு, நிறைய புத்தகங்கள்
அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு உச்சகட்டமான ஒரு ஃபீவர் மாதிரியான இருந்த சுச்சுவேஷன்லயே அவரால் கோட்ஸ் நோட்டேஷன்ஸ்லாம் எழுத முடிஞ்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவருக்கான ஒரு பிறவிலேயே அவருக்கு சில விஷயங்கள்லாம் அவருக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சீனிவாச ராமானுஜம், நீங்கள் ஒரு கணித ஸ்டூடெண்ட் வேறேன்னு முன்காலத்தில் ஒரு நாள் சொல்லியிருக்கீங்க. சீனிவாச ராமானுஜம் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமாம், மேக்ஸ் ஸ்டூடெண்ட் நாங்கள். நாங்கள் ராமானுஜத்துடைய பிறந்த நாள் வந்து வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு அப்படியான ஒரு பாரம்பரிய உடையோடெல்லாம் போவோம். ராமானுஜம் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். வந்து வழக்கம் போல் வந்து இன்றைக்கி அதுக்கான சூழல்கள் மாறியிருந்தாலுமே கூட அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் அவருக்கான ஒரு பெரிய அளவு வாய்ப்பு ஒரு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் வெளிநாடுகளில் போய் அவர் தன்னுடைய திறமைகளை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சிக்கல்களை அவர் சந்தித்தார். இருந்தாலுமே கூட பொதுவாகவே இந்த மேதைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் மூழ்கிடுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை வந்து பார்க்குறது மற்ற விஷயங்களில் வந்து எப்போயுமே வந்து பின்தங்கி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ராமானுஜமுமே இருந்தார். வந்து மேக்ஸில் வந்து ஏகப்பட்ட தேர்வுகளுக்கான நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து ராமானுஜம் கண்டுபிடிச்சிருக்கார். வந்து ஒரு இந்திய சமூகத்தில் இருந்து போய் ஒரு வெளிநாடுகளில் இது உலகளவில் சர்வதேச சமூகத்தில் வந்து தன்னுடைய திறமைகளை நிரூபித்த ஒரு மேதை அப்படிங்கிறனால சீனிவாச ராமானுஜம் நான் போற்றக்கூடிய போற்ற வேண்டிய ஒரு கணித மேதை. என்னென்னா வந்து இப்போ நம்ம ஒரு சினிமா அல்லது ஒரு இலக்கியம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிடும், எல்லாத்துக்குமே அதை பற்றி ஈஸியாக சொல்லலாம், உடனே டக்குன்னு கனெக்ட் ஆவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு சம்மந்தப்படுறதுனாலும் நீங்கள் பிடிச்ச படம் என்னன்னு சொல்லலாம். சீனிவாச ராமானுஜத்தை உங்களுக்கு பிடிச்ச என்ன மேக்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னா யாருக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பெருசாக வந்து சொல்ல வேண்டியதில் வந்து அதே மாதிரி தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் சமீபத்தில் மறைந்தார். அவருக்குமே இன்றைக்கு தான் பிறந்தார். சிலப்பதிகாரம் பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தவர்கள் வந்து தமிழ் சொல்ல ரெண்டு பேர், ஒன்று சிலம்பு செல்வன் என்று அழைக்கப்பட்ட மாபோசி, இன்னொன்று சிலம்பொலி செல்லப்பன். சிலப்பதிகாரம் குறித்தும் கண்ணகி குறித்தும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தார். தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் சிலம்பொலி செல்லப்பனார். அவரையும் ஒரு கணித மேதையும் ஒரு தமிழறிஞரையும் நாம் நினைவுகூர்வோம். நன்றி. நீங்கள் இன்றைக்கி கமெண்ட்டில் எதையுமே பதிவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா ஷோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சும் தரேன்மா, அது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் வந்து கமெண்ட் உங்கள் பிறந்தநாள் இதை சொல்லுங்கள். பிறந்தநாள் யாருக்கோ இன்னைக்கு யார் இல்லை, 24ஆம் தேதி தான் ஒருத்தருக்கு வருது. நாளைக்கு நன்றி.